அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 4, 5, 6 ஆகிய 3 தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தேசிய புரத தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய புரத தினம் பிப்ரவரி 27. ஸோ பிப்ரவரி 27 தேசிய புரத தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலக குடிமை பாதுகாப்பு தினம், அதாவது வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, இது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? உலக குடிமை பாதுகாப்பு தினம் மார்ச் 1. விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்க எந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது? விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குறதுக்கு நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரவிட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாலேயும் இலவச மின்சாரம் வந்து கொடுத்தாங்க. எவ்வளோ அப்படின்னா 750 யூனிட் வந்து இருந்துச்சு, இப்போ 250 யூனிட் ஏற்றி 1000 யூனிட்டாக வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவின் பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்த எந்த அமைப்பு 1 பில்லியன் டாலர் கடன் உதவி வழங்க உள்ளது? இந்தியாவோட பொது சுகாதார உள்கட்டமைப்பை டெவலப் பண்ணுறதுக்காக எந்த அமைப்பு 1 பில்லியன் டாலர் டாலர் சரிங்களா, ரூபாயில் டாலர், எந்த அமைப்பு அப்படின்னா உலக வங்கி. இந்தியாவில் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? இந்தியாவில் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எங்கே அமைய இருக்குது? குஜராத். ஸோ குஜராத்தில் தான் இந்தியாவில் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் வந்து அமைய இருக்குது சரிங்களா. ஆஸ்திரேலியாவோட டீஹின் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம், என்ன பல்கலைக்கழகம் அப்படின்னா டீஹின் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில், அதோட கிளை பல்கலைக்கழகத்தை நம்ம குஜராத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தொடங்குகிறாங்க. சமீபத்தில் காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் சத்யபிரதா முகர்ஜி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் ஒரு நபர் சத்யபிரதா முகர்ஜி வந்து காலமாயிட்டார். இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர். அதாவது வாஜ்பாய் அமைச்சரவையில் உரத்துறை இணை அமைச்சராக பதவி புரிஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எங்கு அகழ் வைப்பகம் முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது? எங்கு அகழ் வைப்பகம் எங்கே அப்படின்னா நம்ம தமிழகத்தில் கீழடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா, கீழடியில், அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ் வைப்பகம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம தமிழக முதலமைச்சர் MK Stalin வந்து திறந்து வச்சுருக்காங்க. எப்போ அப்படின்னா மார்ச் 5, அதாவது கீழடியில் கிடைக்கப்பட்ட அந்த அகழ்வா ஆராய்ச்சி பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு ஒரு வைப்பகத்தை வந்து வச்சுருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில். விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கு அமைய உள்ளது? விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கே அமைய இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில். ஸோ ஹைதராபாத் நகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைய இருக்குது. துபாய் டூட்டி ப்ரீ டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற டேனியல் மெத்வதேவ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? துபாயில் டூட்டி ப்ரீ டென்னிஸ் போட்டி வந்து நடைபெறுகிறது. அதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேனியல் மெத்வதேவ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க எந்த நாட்டைச் சேர்ந்தவங்க அப்படின்னா ரஷ்யா நாட்டைச் சேர்ந்தவங்க. உலகக்கோப்பை பெண்கள் ஸ்னூக்கர் போட்டியில் தங்கம் வென்ற அனுபமா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? உலகக்கோப்பை பெண்கள் ஸ்னூக்கர் போட்டி இது எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா தாய்லாந்தில் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம இந்திய வீராங்கனை, முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அனுபமா ஒற்றையர் பிரிவில் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கலப்பு பிரிவுலையும் இவங்க வந்து தங்கம் வந்து வின் பண்ணிட்டாங்க. இவங்க வாங்குகிற 2வது தங்கம் அப்படின்னு சொல்லலாம். உலகின் முதல் சாலையோர மூங்கில் தடுப்பு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உலகின் முதல் சாலையோர மூங்கில் தடுப்பு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திராபூர் மற்றும் பவத்மால் அப்படிங்கிற 2 மாவட்டங்கள் வந்து இருக்குது. இந்த 2 மாவட்டங்களை இணைக்கிற நெடுஞ்சாலையில் உலகத்தோட முதல் மூங்கில் சாலையோர தடுப்பை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா பாகுபலி, பாகுபலி அப்படிங்கிறது. டோப்சி இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது? டோப்சி இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா மகாராஷ்டிராவில்,
மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோப்ஜி 2023 வந்து நடைபெற்றிருக்குது. இது வந்து ஒரு இராணுவ பயிற்சி, இந்திய இராணுவ பயிற்சி. த்ரிசக்தி பிரகார் கூட்டு இராணுவ பயிற்சி எங்கே நடைபெற்றது? த்ரிசக்தி பிரகார் எங்கே அப்படின்னா மேற்கு வங்கத்தில். ஸோ மேற்கு வங்காளத்தில் தான் இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை, மத்திய ஆயுத காவல் படை இந்த மூணும் சேர்ந்து இந்த த்ரிசக்தி பிரகார் அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. டர்காஸ் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது? டர்காஸ் சரியா எங்கே அப்படின்னா எந்த நாட்டுக்கு இடையேனா அமெரிக்காவுக்கு இடையே, இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே வந்து நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நடைபெற்றது. உலகின் பெருங்கடல்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் பாதுகாக்கும் உடன்படிக்கை எந்த அமைப்பைச் சேர்ந்த நாடுகள் மேற்கொண்டன? உலகின் பெருங்கடல்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் பாதுகாக்கிற உடன்படிக்கையை எந்த அமைப்பைச் சேர்ந்த நாடுகள் மேற்கொண்டன? எந்த அமைப்பு அப்படின்னா ஐநா அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சபை. இந்த நாட்டில் உள்ள உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து உலகின் பெருங்கடல்கள் மற்றும் அதன் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிற ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளே 30% பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உடன்படிக்கை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? சந்தோஷ் கோப்பை சரிங்களா எந்த அணி வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னா கர்நாடகா அணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது ஃபைனல் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியாவில் ரியாதில் வந்து நடைபெற்றது. இதில் கர்நாடகா அணியும் மேகாலயா அணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதிக்கிட்டாங்க. இதில் கர்நாடகா அணி வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ வின்னர் வந்து கர்நாடகா, ரன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகாலயா. உலகில் இரண்டாவதாக பாதுகாப்புக்கு ஒதுக்கீடு செய்யும் நாடு எது? உலகத்திலேயே ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். ரெண்டாவதாக பாதுகாப்புத்துறைக்கு இப்போ சமீபத்தில் சீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,800,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. உலக அளவில் ரெண்டாவது இடத்துல சீனா வந்து இருக்கிறாங்க, மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியா வந்து இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா, செகண்ட் பிளேஸில் சீனா, மூன்றாவது இடத்துல தான் நம்ம இந்தியா. ஸ்வச் சுஜால் சக்தி சம்மான் 2023 மேற்கொண்ட அமைப்பு எது? ஸ்வச் சுஜால் சக்தி சம்மான் 2023 இதை மேற்கொண்ட அமைப்பு அல்லது அமைச்சகம் எது அப்படின்னா ஜல்சக்தி அமைச்சகம். ஸோ ஜல்சக்தி அமைச்சகம் தான் இதை வந்து மேற்கொண்டாங்க. எதுக்காக அப்படின்னா கிராமப்புற நீர் மற்றும் துப்புரவுத்துறை பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாஸ் வேஷின் க்ரோத் ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியாஸ் வேக்சின் க்ரோத் ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சஜ்ஜன் சிங் யாதவ். ஸோ சஜ்ஜன் சிங் யாதவ் தான் இந்தியாஸ் வேக்சின் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்தியாஸ் வேக்சின் வந்தோடனே என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா COVID-19 சரிங்களா. ஸோ COVID-19 பற்றின ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படிங்கிறது. ஸோ இதோட இந்த 3 நாட்களுக்குரிய நடப்பு நிகழ்வு, மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து முடிஞ்சு நம்ம ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். தேசிய புரத தினம் பிப்ரவரி 27 அனுசரிக்கப்படுகிறது. உலக குடிமை பாதுகாப்பு தினம் மார்ச் 1 அனுசரிக்கப்படுகிறது. விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குறதுக்கு நம்ம தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக உலக வங்கி $1 பில்லியன் கடனுதவி வழங்க இருக்கிறாங்க. இந்தியாவோட முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எங்கே அமையப்போகுது அப்படின்னா குஜராத்தில் அமையப்போகுது. சமீபத்தில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சத்யபிரதா முகர்ஜி வந்து காலமாயிருக்கிறாங்க. அகல் வைப்பகம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு ஹைதராபாத்தில் அமைய இருக்குது. துபாய் 2T ஃப்ரீ டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ரஷ்யாவைச் சேர்ந்த டேனியல் மெத்வதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. உலகக்கோப்பை பெண்கள் ஸ்னூக்கர் போட்டியில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த அனுபமா தங்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. உலகின் முதல் சாலையோர மூங்கில் தடுப்பு பாகுபலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் அமைச்சிருக்கிறாங்க. டோப்ஜி அப்படிங்கிற இராணுவ பயிற்சி மகாராஷ்டிராவில் நாசிக்கில் நடைபெற்றிருக்குது. த்ரிசக்தி பிரகார் அப்படிங்கிற கூட்டு
ராணுவ பேச்சு மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றிருக்குது. தர்காஸ் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பேச்சு இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கு இடையே வந்து சென்னையில் நடைபெற்றிருக்குது. உலகின் பெருங்கடல்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் பாதுகாக்கிற உடன்படிக்கையை ஐநா அமைப்பை சேர்ந்த நாடுகள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் கர்நாடகா அணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. ரன்னர் யார் அப்படின்னா மேகாலயா. உலகில் இரண்டாவதாக பாதுகாப்புக்கு ஒதுக்கீடு செய்கிற நாடு எதுன்னு கேட்டால் சீனா. ஸ்வச் சுஜால் சக்தி சம்மான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டால் ஜல்சக்தி அமைச்சகம். இந்தியாஸ் வேஷின் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர்கிட்டா சஜன் சிங் யாதவ் அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு நம்ம இதேமாதிரி அடுத்த ஒரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.